அடுத்தது பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாயுன், நீங்கள் எல்லோரும் பசித்தவர்களாக இருந்தீர்கள், இல்லாமன் அத்தம் துஹு, நான் யாருக்கெல்லாம் உணவளித்தேனோ அவர்களை தவிர சொல்லிட்டல்லா சொல்றான், எனக்கிட்ட நீங்க சாப்பாடு கேளுங்க, எனக்கிட்ட நீங்க உணவை கேளுங்க, உத்துமுக்கும், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், நீங்கள் எல்லோரும் ஆடையற்ற நிர்வாணிகளாக இருந்தீர்கள், இல்லாமன் கசௌதுஹு, நான் யாருக்கு ஆடையை கொடுத்தேனோ அவர்களை தவிர, ஃபஸ்தக்ஸூனி, எனக்கிட்ட நீங்க உடுப்ப கேளுங்க, உக்ஸிக்கும், நான் உங்களுக்கு ஆடை அணிவிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கஷ்டம்ன்றது, வறுமைன்றது, பொருளாதார நெருக்கடின்றது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதத்தில் கொடுக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தால் நாங்கள் யாருக்கிட்ட ஓடுறோம்? செக்கு ரெண்டு இருவிட்டு தான், கவலைப்படாதீங்க, ஒரு கோல் ஓடி பாஸ் ஆகும். யாரில் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? ஒரு பேங்க் மேனேஜருக்கு கொடுத்த மகத்துவம் எங்களை படைச்ச ரப்புக்கு கொடுத்தோமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. எங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு நெருக்கடி, ஏதாவது பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாது, எங்கட அரசியல்வாதிகிட்ட சொன்னால் எல்லாம் கிளியர் ஆகும். நஊது பில்லா, அரசியல்வாதிக்கு கொடுத்த மகத்துவம், அவனுக்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும்னு நினைச்சோமே, படைச்சவன்றப்ப எந்த இடத்துல வச்சோம்? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, எங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரம், இப்படித்தான் சில வழிகள் இருக்கும், ஹலாலான வழியில் போங்க, பிரச்சனை இல்லை. மனிதனுக்கிட்ட இஸ்லாம் உதவி தேடி போகத்தான் சொல்லுது, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கேட்கிற கேள்வி என்ன, எனக்கு ஒரு நெருக்கடி வந்தால் அந்த நெருக்கடியை போக்கக்கூடியவன் என்ற ரப்பூண்டு விளங்கி, யாழ்லா, நீ தான் என் பொருளாதார நெருக்கடியை சீர்படுத்தி தரணும், நீ தான் என் கடன் தொல்லையை இல்லாமலாக்கணும் கேட்கிற பக்குவம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? முதலாவது கையேந்தி ஏண்ட பிரச்சனையை அல்லாட்ட சொல்லி, ஏண்ட பொருளாதார பிரச்சனை, ஏண்ட சமூக பிரச்சனையை அல்லாட்ட சொல்லி துவா கேட்கிற பக்குவம் எத்தனை பேருக்கிட்ட இருக்குது? இல்லைங்க, நிறைய பேருக்கிட்ட இல்லை. மனிதர்களை தேடித்தான் ஓடுறாங்க, லோயர் மாரை தேடி ஓடுறாங்க, நீதிமன்றங்களை தேடி ஓடுறாங்க, பாதுகாப்பு பிரிவை தேடி ஓடுறாங்க. அவங்க எல்லாரும் மகத்துவம் எங்களோட உள்ளத்தில் கொடி கொண்டுச்சு, ஆனால் படைத்தவன்றப்புடைய மகத்துவம் உள்ளத்தில் குடிகொள்ளல. அதுதான் காரணமுங்க. இல்லைண்டா, படைத்தவன் ரப்பு என்னுடைய பிரச்சனையை போக்குவான், அவன் தான் எனக்கு உணவளிக்கிற ரப்பு, அவன் தான் எனக்கு ஆடை தருகிற ரப்பு அப்படின்னு நானும் நீங்களும் விளங்கி இருந்தா, முதலாவது அந்த ரப்போடத்தான் பேசுவோம், முதலாவது அந்த ரப்புக்கிட்ட தான் பிரச்சனையை எடுத்து வைப்போம். அதனால் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாயுன், நீங்கள் எல்லோரும் பசித்தவர்களாக இருந்தீர்கள், இல்லாமன் அத்அம்துஹு, நான் உணவளித்தவனை தவிர, ஃபஸ்தக்ஸூனி அக்ஸிக்கும், நீங்கள் எனக்கிட்ட உணவு கேளுங்க, உங்களுக்கு நான் உணவு தாரேன், எனக்கிட்ட நீங்கள் உடுப்பை கேளுங்க, உங்களுக்கு நான் உடுப்பத்தாரேன் என்று படைச்சவன் ரப்பு கேட்கிறான்டா. மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள சாதாரண பிரச்சனையை சொல்லி அல்லாஹ் கிட்ட வாங்கன்னு சொல்றான்டா. எப்ப அல்லாஹ் கிட்ட போற பக்குவம் வரும், ஏண்ட ரப்பு எனக்கு உதவி செய்வான், அவனை தவிர உதவி செய்ய யாரும் இல்லைன்ற அந்த மகத்துவத்தை புரிஞ்சிருந்தா தான் சகோதரர்களை கேட்கலாம். இந்த சாப்பாடு, இந்த உணவு சாதாரண பிரச்சனை தான், இதை தாண்டிய பிரச்சனைகள் இன்றைக்கு நானும் நீங்களும் சந்திக்கிறோமே சகோதரர்களே. மார்க்கத்தை பேச முடியல, குர்ஆன் சுன்னாவை பத்தி கதைக்க முடியல, எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க, எவ்வளோ நான் கேட்குறேங்க. இன்றைக்கு மாத கணக்கு பள்ளிகளில் இடைவெளி விட்டு தொழுகிறோமே, இடைவெளிகளை விட்டு தொழுகிறோமே, எத்தனை பேர் கையேந்தி, யாழ்லா, இன்றைக்கு 5 மாதம், 6 மாதம், 1 வருஷமாக சஃபில் இடைவெளி விட்டு தொழுகிறோம் யாழ்லா. ஆனால் ரசூலுல்லா சஃபில் நெருங்கி நின்று சேர்ந்து நின்று தொழுகிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. யாழ்லா, நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தரணும், எத்தனை பேர் துவா கேட்டிருப்போம். எங்களோட ஜனாதிபதி, எங்களோட பிரதமர், எங்களோட அமைச்சர்கள், எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள், அவர்களுடைய உள்ளங்களெல்லாம் உன்னோட 2 விரல்களுக்கு இடையில் இருக்குது ரப்பே. அவர்களோட உள்ளத்தை பெரட்டிடு, அவர்களோட உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை போட்டுடு, முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணத்தை போட்டுடு. எத்தனை பேர் துவா கேட்குறோமுங்க, எத்தனை பேர் துவா கேட்குறோம், ஏன் துவா கேட்குற பக்குவம் வரல, எங்களோட பிரச்சனையை அல்லாட்ட சொல்கிற பக்குவம் ஏன் வரல?
அந்த ரப்புட மகத்துவத்தை நானும் நீங்களும் சரியாக புரியலங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், வஇதா ஸஅலக இபாதி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிச்சம் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. எங்களோட ரப்பு எங்களோடு பேசுகிறான் சகோதரர்களே, எங்களுடைய மகத்துவம் மிக்க ரப்பு எங்களோடு கதைக்கிறான் சகோதரர்களே. உஜீபு தஈதா தான், என்னுடைய அடியான் என்னை அழைத்து விட்டால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று சொல்லுங்க நபியே. ஃபஸ்ஸஜீபூலி ஃபல் யஸ்ஸஜீபூலி, எனவே ஏண்ட அடியார்கள் எனக்கிட்ட முறைப்பாடு செய்யட்டும்ன்றான் எங்கட ரப்பு. சகோதரர்களே, படைச்சவன் ரப்புக்கிட்ட முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொல்றான். அன்பாண்டவர்களே, அந்த மகத்துவம் விளங்கியிருக்குதா? என்ற பிரச்சனையை நீக்கிறவன் ரப்பு, என்ற சமூகத்துக்கு வர பிரச்சனையை நீக்கிறவன் ரப்பு, இந்த மகத்துவம் உள்ளத்துக்கு வந்திருக்குதா? வரல சகோதரர்களே. இன்றைக்கும் அரசியல்வாதியை நம்பிக்கிட்டு தான் போறோம், இன்றைக்கும் பாதுகாப்பு படைகளை நம்பிக்கிட்டு தான் போறோம், இன்றைக்கும் பேங்குகள் வழியத்தான் திரியிறோம். படைச்சவன் ரப்ப நோக்கி போகிற சமூகமாக இல்லை என்றால் காரணம் என்ன சகோதரர்களே? அந்த ரப்புடைய மகத்துவத்தை சரியாக புரிய தவறியதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, என்ன பிரச்சனை வந்தாலும் இஸ்லாம் சொன்ன தீர்வை உலகத்தில் தேடுவோம், சபபுகளை செய்வோம். முதலாவது தஹஜ்ஜுத்துல எழும்பி சுஜூதுல விழுந்து அத்தஹியாத்துல இருந்து எங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அந்த ரப்பு அல்லாஹ்வோடு கதைக்க முடியும் என்றால் யாரால முடியும் தெரியுமா? அந்த ரப்புடைய மகத்துவத்தை சரியாக விளங்கியவனால தான் முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பொருளாதாரம் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் செய்கிற முயற்சி, நாங்கள் செய்கிற கெட்டித்தனம் எங்கட ஆற்றலால தான் எங்கட பொருளாதாரம் நினைக்கிறோம். இல்லங்க, படைச்சவன் ரப்பு அளந்து கொடுக்கிறான். படைச்சவன் ரப்பு அல்லாஹ் சொல்ற, அவலம் யஅலமு, அவர்கள் அறிந்திருக்கவில்லையா? அன்னல்லாஹ யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்தர். ரிஸ்க்ன்றதுங்க சாப்பாடு மட்டும் இல்ல, ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிஸ்க்குள்ளுக்கு வந்துடும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன ஆகாரமெல்லாம் தேவையோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். இன்னும் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அளந்து கொடுப்பான். சகோதரர்களை, எங்கட கெட்டித்தனம் இல்லைங்க, எங்கட கெட்டித்தனம் இல்லை. எனவே எங்கட ரப்புடைய மகத்துவத்தை நானும் நீங்களும் விளங்கினால் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தா அந்த ரப்புக்கிட்ட கையேந்தி கேட்கிற பக்குவம் வரும். அல்லாஹ் சொல்றான், வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை. என்னை வணங்குவதற்கே அன்றி என்றால் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அந்த படைத்தவன் ரப்புக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்துவதற்குத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின், அந்த மனிதர்கள்ட்ட இருந்து நான் எந்த ரிஸ்கையும் எதிர்பார்க்கல. நாங்க அல்லாஹ்க்கு கொடுக்கணுமா, நாங்க அல்லாஹ்க்கு கொடுக்கணுமா? இல்ல சகோதரர்களே, இல்ல. எங்கட ரப்பு அந்த அளவுக்கு கீழே உள்ளவன் இல்ல, எங்கட ரப்பு மகத்துவமானவன், எங்கட ரப்பு மகத்துவம் மிக்கவன், அவனுக்கு நாங்க ரிஸ்க் கொடுக்கிற அளவுக்கு அவன் இல்ல. வமா உரீது அய்யுத்இமூன், அவர்கள் எனக்கு உணவளிப்பதை நான் விரும்பவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா எதுக்குங்க இபாதத்தை செய்யணும், எதுக்குங்க வணங்கணும்? அந்த ரப்பு உங்களுக்கு ரிஸ்க தருவான், அந்த ரப்பு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருவான், இதுக்குத்தான் வணங்க சொல்றான் அல்லாஹ். எனவே அன்பாந்தவர்களே, துஆ மட்டுமல்ல, பிரார்த்தனைகள் மட்டுமல்ல, நாங்கள் செய்கிற எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரியாக செய்கிற பக்குவம் வர வேண்டுமானால் அந்த ரப்புடைய மகத்துவத்தை சரியாக புரிய வேண்டும் சகோதரர்களே. அந்த ரப்புடைய மகத்துவத்தை புரியலண்டா சுபகு தொழுகிறது கஷ்டமா போயிடும், இரவு தொழுக தொழுகிறது கஷ்டமா போயிடும், ஒரு ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வாரது கஷ்டமா போயிரும். அந்த ரப்புடைய மகத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால் சரியா நடக்குமுங்க. கடையை துறந்து கெஷியர் மேசையில உட்கார்ற நேரம் பார்த்து துஹருக்கு பாங்கு சொல்லும், ஏன் அந்த கடையை மூடிட்டு பள்ளிக்கு வார அளவுக்கு மனசு இடம் கொடுக்கல? என்ன சொல்றோம் நம்ம, இந்த நேரத்தை பார்த்து 10 கஸ்டமர் வந்துடுவாங்க, இவங்களை விட்டுட்டு எப்படி வாரது? இந்த நேரத்தில் வார பிசினஸ் தானே பார்க்கணும். அடே, உனக்கு ரிஸ்க் தாரவன் அல்லான்றதை விளங்கி இருந்தா
அந்த ரப்பை வணங்குறதுக்கு நீ நீரம் நேரம் ஒதுக்குறது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. அந்த ரப்பிட மகத்துவத்தை சரியாக விளங்கலைங்க. சிகரெட்டு விற்கிற கடையில் போய் சிகரெட்டு விற்கிறது ஹராமப்பா, மனித உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறதுன்னு ஒட்டுமொத்த வைத்தியர்களும் சொல்கிறாங்களே, இதை விற்காம இருந்து சொன்னால் அவன் என்ன சொல்கிறான் ஹோட்டல்காரன், சிகரெட் இருந்தால் தான் 10 பேர் ஹோட்டலுக்கு வராங்க, அதை நிப்பாட்டினா பிஸ்னஸே நடக்காது. அட உனக்கு ரிஸ்க் தாரது யாரு? அந்த ரப்புன்ற மகத்துவம் உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் இஸ்லாம் வானம்ன்றதா, இஸ்லாத்தில் அடிப்படையில் அது கூடாண்டு வருதா, எனக்கு வானம் அது படைச்சவன் ரப்பு அளந்தது கிடைக்கும் உண்டு, அல்லாவுக்கு கட்டுப்படுகிற பக்குவம் வரும். அந்த ரப்புடைய மகத்துவம் உள்ளத்தில் பதியாததுனால தான் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வேறு வேறு வழியிலே போகிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.